வணக்கங்க. மதுரை ஏர்போர்ட் விமான நிலையங்கிறது வந்து சின்ன உடப்பு பகுதி தேவேந்திர உல வேளாளர் மக்களுக்கு பாத்தியப்பட்ட இடங்கிறதுக்கு உண்டான டாக்குமெண்ட் எங்கிட்ட இருக்கு. அது சம்பந்தமா சமூகத்தினுடைய பெரும் தலைவரிடத்துல அதுக்கு உண்டான ஆதார பொறுப்புகள் அத்தனை இருக்கு. வேணும்னா மத்திய அரசுக்கோ மாநில அரசுக்கோ நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கோம். அதை விட்டு கொடுத்து நான் கட்டி நான் வாழ்ந்த வீட்டை இன்னொருத்தன் பேரை வையை அப்படின்னா இது எவ்வளோ பெரிய கிறுக்குத்தனமான ஒரு அரசியல் வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்காங்கிறது வந்து மக்கள் எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால் இந்த மத்திய அரசும் மாநில அரசும் இந்த அண்டர் கிரவுண்டு வேலை பார்க்குறதெல்லாம் விட்டுரு. இல்லை ஓப்பனாக கூப்பிடு, ரெண்டு சமூகத்தையும் கூப்பிடு, தென் மாவட்டத்தில் கூப்பிடு, அப்பா இந்த மாதிரி இப்படி இப்படி பிரச்சனைகள் இருக்குது, இதுக்கு என்ன முடிவுன்னு கேளு. எல்லாம் இருக்குது தென் மாவட்டத்தில், பாதி பேர் எல்லாம் முத்துராமலிங்கம் பேர், முத்துராமலிங்கம் பேர் பற்றி ஒட்டுமொத்த தமிழ்நாடே வச்சுட்டு போயேன். ஆ, இருக்கிறேன் பூரா கேனவாயா, எந்த சமூகத்துக்காரனும் இதை கேட்க மாட்டான். கேட்குறதுக்கு இந்த ஒருத்தன் தேவேந்திரோட வேளாளர் தான் வரணும். அப்புறம் இவன் எங்கள் இமானுவேல் சேகரன் பேரை வையி அப்படின்னு சொன்ன உடனே உடனே அடுத்து நாடார் வருவார், அடுத்து கோனார் வருவார், அடுத்து கோனார் எல்லாம் இருக்கிற அத்தனை சேர்ந்து என் சமூக தலைவர் பேரை வையின்னு வச்சு எல்லாத்தையும் அழிச்சு விட்டு போயிடுவான் கடைசி. இதுதான் இன்னைக்கு அரசியல் நடந்துகிட்டு இருக்கு. உண்மையாகவே அந்த இடத்துக்கு சொந்தக்காரன், அந்த பூர்வீக குடியின் யார் கையில் அந்த நிலம் இருக்குது, யார் இதுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இந்த ஏர்போர்ட் அமைக்கிறதுக்கு அப்படின்னு அரசு ஆய்வு செய்து அதுக்கு உண்டான பேரணி வை, அதை விட்டுவிட்டு முத்துராமலிங்க தேவர் பேரை தான் வைப்பேன் அப்படின்னா தமிழ்நாட்டில் பெரும் கலவரம் வெடிக்கும். இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் யாருன்னு கேட்டால் அந்த பார்லிமெண்ட்டில் ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு பேசிட்டேன், சுப்பிரமணிய சாமியா சாமியா அந்த ஆள், அவன் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஒரு ஆள். அவன் இருக்கிறத தமிழக பூரா பொறிக்கின்னு சொன்னார் அயோக்கியாமன். அவன் இருக்கிறதுலே மிகப்பெரிய பொறிக்கியாமன், அதை தமிழர்களை பொறிக்கின்னு சொல்கிறான். இதெல்லாம் வன்மையாக கண்டிக்கக்கூடியது. இன்றைக்கி நாங்கள் அவருடைய வீடை வந்து முற்றுகையிட போகிறப்ப நாங்கள் அரெஸ்டாகி உள்ளே வந்துட்டோம். ரைட், ஓகே, நான் என்ன சொல்கிறேன், சுப்பிரமணிய சாமி மானம் வெக்கம் ரோசம் சூடு சுரணை இருந்துச்சுன்னா இந்த சாந்தம் உள்ள உன் வீட்டுக்கு முத்துராமலிங்கம் பேரை வச்சுப்போம், நாங்கள் ஒன்றும் கேட்கப்படுறோம் சரியா. ஒழுங்கு மரியாதை என்ன நடந்துச்சு திராவகம் வச்சுக்கோ, வம்பா சொல்லிவிட்டோம், வரலாறு பேசும் பின்னாடி பார்த்துக்கோ. இந்த கோரிக்கை உடனே நீ வந்து பார்லிமெண்ட்ல பின் வாங்கணும், இல்ல தமிழகம் பூரா பத்தி எரியும். சட்டமன்றத்தையும் சொல்கிறேன், கூப்பிட்டு சட்டமன்றத்தில் உள்ள பொறுப்பாளர் நான் சொல்கிறேன், தேவையில்லாத ஆளுகள்லாம் உள்ள என்ட்ரிபிக் ஆகி அவன் பேரை வைக்கணும் இவன் பேரை வைக்கணும், இந்த கூட்டறிக்கை வேட்டறிக்கைலாம் வச்சு வச்சுக்கோ, நான் அடியில் வச்சு விட்ருவோம் பிற பார்த்துக்கோ, எல்லா பேரும் சேர்த்துக்கோப்பா. அதனால் என்னுடைய இந்த போராட்டத்தை வந்து சென்னை மாவட்ட செயலாளர் அருமைக்கு அறிய நண்பர் அண்ணன் வேலுசாமி தலைமையில் இன்றைக்கி வந்து போராடி இருக்கோம். அவர் போலீஸை வந்து ரொம்ப அடிச்சு விட்டாங்க பாவம், அதனால் அவரும் கொஞ்சம் தயாராகப்பட்டு தான் வந்திருக்காரு. இந்த கோரிக்கையை வென்றெடுக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இன்றையிலிருந்து தினமும் ஒரு போராட்டத்தை, ஒரு மறியலை நீங்கள் ஆரம்பித்து தொடர் கண்டினியூ போராட்டமாக இதை வந்து நம்ம கொண்டு போய்கிட்டே இருக்கணும். தமிழ்நாட்டில் உள்ள 32 மாவட்டத்திலையும் இப்போ நாங்கள் சென்னையில் ஆரம்பிச்சிட்டோம், இனி எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்து சென்று ஐயா தியாகி, சுதந்திர போராட்ட தியாகி, அவருடைய பெயரை தியாகி இமானுவேல் சேகரன் அப்படிங்கிற பெயர் வந்து ஏர்போர்ட்டில் சொல்லிக்கணும். அவர் பேர் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல ஏர்போர்ட் இருக்கக்கூடாது. இதுதான் எங்களுடைய கடைசி கோரிக்கை. இதனால் எங்கள் மக்களில் கடைசி ஒரு சொட்டு ரத்தம் இருக்கும் வரைக்கும் நாங்கள் போராடுவோம். இந்த தேவேந்திரனை ஒட்டு மொத்தமாக நீங்கள் அழிச்சா தாண்டா உங்கள் பேரை சூட்ட முடியும். ஒருத்தர் இருந்தால் கூட 1000 பேரை ஒவ்வொரு நாளும் வெகுண்டு எழுந்து வந்துக்கிட்டு இருப்பான், ஆனால் உங்களால் முடியாது. புராணப்படி பார்த்தேனா கூட தேவேந்தர் தேவருக்கெல்லாம் தலைவர் தேவேந்தர் தான். நீ என்னடா அது பெரிய தேவர், அதுக்கு ஜாதி இருக்கா, தமிழ்நாட்டு கெஜெட்டில் இருக்கான் கிடையாது, கல்ல மரமே அகமுடையா இப்படி தான் இருக்கு. தமிழ்நாட்டு கெஜெட்டில் தேவருங்கிற ஜாதியே கிடையாது. இல்லா அறிவிட்ட முட்டாப்பேல பார்லிமெண்ட்டில் போய் உட்காந்துருக்கு சுப்பிரமணிய சாமி, தேவர்னு ஒரு ஜாதி இருக்கான் உனக்கு ஏதாவது, நீ படிச்சிருக்க, நீ அறிவாளின்னு நிறைய பேர் பேசிட்டுறாங்க, அறிவியட்ட முட்டால் வடிகட்டின முட்டால் நீ தான், தேவருங்கிற ஒரு ஜாதியே இல்லை. ஆ, உன்னா தேவருக்கு பேர் வை, தேவருக்கு பேர் வை, எந்த தேவண்டா இருக்கா, என் முத்து விடுகநாத தேவர் சிவகங்கையில் இருந்தார், அவர் நாச்சியர் சமூகத்துக்காரர், வேலு நாச்சியார், அது முத்து விடுகநாதத்தவரோட மனைவி வேலு நாச்சியார், தேவையில்லாமல் இன்னொரு சமூகத்தில் போய் அவனை பற்றி வச்சுக்கிட்டு இது முத்து விடுகநாத தேவர், இது எங்கள் சமூகம், கேவலப்பட்ட பழப்பா இருக்கடா அவன் அப்படின்னு பேரப்ப சொல்லுங்கப்பா, அசிங்கமாக இருக்கு.
சொன்னது போல ரகுவதி பாண்டியனன் சொன்னது போல உடப்பை கிராமத்தை தேவேந்திரகுல மக்களுக்கு சமூக 1000 ஏக்கருக்கு அதிகமாக அந்த இடத்துல பயிரிட்டு கிடந்த தேவேந்திர மக்கள் இடத்தை தானமாக தேவேந்திர மக்கள் முன் வந்து ஒரு ஏர்போர்ட்னு சொன்ன முன் வந்தோடனே தானமாக இந்த அரசுக்கு வழங்கியது வாரி வழங்கியது இந்த தேவேந்திரகுல மக்கள் தான். அந்த மக்கள் எல்லாருமே ஒட்டுமொத்தமாக கொடுத்து விட்டு இன்னைக்கு ஏர்போர்ட்டு நடந்து கொண்டிருக்க நிலையில் தியாகி இமானுவேல் சேரன் பேர் வைக்கணும்னு சொல்லி புதிய தமிழகம் கட்சி நிறுவன தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி பல வருடங்களாக பல போராட்டங்கள் சட்டமன்றத்தில் குரல் கொடுத்தால் பல எவ்வளோ இன்னல்களுக்கு ஆளாகி எவ்வளோ போராட்டங்கள் பண்ணி எத்தனையோ போராட்டங்கள் பண்ணி இந்த இடத்தை எப்படினாலும் வின் பண்ணி இது வந்து தியாகி இமானுவேல் பேரை சூட்ட வேண்டும் என்று சொன்னார். அதற்கு சில இடையூறுகள் சில விசமிகள் வந்து இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்து இதை வந்து ஒரு நல்ல ஒரு இணக்கமாக ஒரு சமூகமாக ரெண்டு சமூகம் ஒற்றுமையாக இருந்து கொண்டிருக்கிற காரணத்தை இதை கிளைத்து விடணும் என்றே நினைத்திருந்த சுப்பிரமணிய சுவாமி டாக்டர் ஐயா வந்து நல்ல இணக்கமாக சொன்னார். தியாகி ஒரு சைடு தியாகி இமானுவேல் சேகரன் ஒரு பெயரை சூட்டவலாம், இல்லைன்னா 100 பேரை யாரை வேணாலும் சூட்டிக்கலாம் என்று இந்த தேவேந்திர மக்கள் எல்லாத்தையும் ஏற்றுக்கிறார்கள் சொல்லி அறிக்கை கொடுத்தார். இதுக்கும் மனசமுதம் சொல்லிக்கிட்டு இருந்த காரணத்தில் அந்த ஒரு நடவடிக்கை எடுத்துக்க காரணம் சுப்பிரமணிய சாமி தேவையில்லாத ஒரு அறிக்கைகளை 2 நாளைக்கு முன்னாடி நாடாளுமன்றத்தில் இதை கிளப்பி விட்டார். நாகரிகமாக நான் நல்ல நோக்கமாக சொல்கிறோம், இந்த பரிசீலனை மறுபடியும் சுப்பிரசாமி வந்து வாபஸ் வாங்கி ஆகணும். அப்படி இல்லைனால் அடுத்த கட்ட போராட்டம் தலைமை என்ன சொல்லுதோ அதுக்கு கட்டுப்பட்டு நாங்கள் இருக்கிறோம். இதனால அமைதியாக அந்த போராட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணி இருக்கிறார்கள். அதனால போலீஸ் அதிகாரிகளுக்கும் ரொம்ப நல்லிணக்கமாக இருந்து அன்பாக இருந்தோம். அடுத்து மக்கள் என்ன கொந்தளிப்பாக தென் மாவட்ட மக்கள் அதுக்கு வந்து இது சுப்பிரமணிய சுவாமி தான் காரணமாக போறார். அதனால வந்து நல்ல இந்த சமூகம் இரண்டும் நல்ல ஒற்றுமையோடு இவர் தேவையில்லாமல் இவர் வந்து இவருக்கு ஒரு பேர் வேணும்னு இந்த ஒரு கோரிக்கைகளை இது வந்து இப்போ அவர் என்ன நிறைய அந்த சொன்ன மாதிரி நண்பர் சொன்னார் அண்ணன் ரகுபதி பாண்டியன் சல்லிக்கட்டில் சுவாமியை பேசின மாதிரி இந்த பொறிக்கைகள்னு தமிழர் சொன்ன மாதிரி இதையும் அதில் ஒரு அவருக்கு சாட்டையடி கொடுத்தார்கள். அது வெறும் சாட்டையடி, இது வந்து சாட்டையடி வராத தேவேந்திரன்ட்டு என்ன வெடி வருன்னு அவருக்கே தெரியும். ஆனால் தெரிஞ்சும் அதை சொல்கிறாருன்னா மறுபடியும் அவர் வாபஸ் வாங்கிடுவார். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது தேவேந்திர மக்களுக்கு, இன்றைக்கு அவருக்கு போயிருக்கும். அதனால எதுக்குடா வம்பு இதை தொட்டோம்னு அவர் நினைச்சிருப்பாரு, விரைவில் அதுக்கு வாபஸ் வாங்கிடுவாரு. நாரதர் வேலையை இதோட நிறுத்தி இதை நாரதர் வேலையை இதோட நிறுத்திக்கிட்டா நன்றி. சுப்பிரமணிய சாமியை வந்து இது வந்து மதுரை விமான நிலையத்துக்கு வந்து தியாகி இமானுவேல் சேகரன் பேரை சூட்ட சொல்லி மரியாதைக்குரிய புதிய தமிழ் நிறுவனத்தில் டாக்டர் ஐயா அவர்கள் பல்வேறு கோரிக்கையை வைத்து கொண்டு வந்திருக்கிறார்கள். இன்று அவர் சுப்பிரமணிய சாமி அவர்கள் பாராளுமன்றத்தில் தியாகி இமானுவேல் சேகரை பேரை சூட்ட வேண்டும் என்ற நம் கோரிக்கையை நிராகரித்துவிட்டு முத்துராமலிங்க பேரை வைக்க வேண்டும் என்று கோரிக்கையை வலியுறுத்தி வந்து கொண்டிருக்கிறார்கள். இதை வன்மையாக புதிய தமிழ் நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர் மற்றும் மாநில உறுப்பினர்கள் அனைவரும் கண்டிக்கின்றோம். 50க்கும் மேற்பட்டவர்கள் இப்போ சென்னையில் சுப்பிரமணிய சாமி அவர்கள் வீட்டை முத்திரையிட்டோம். தேவேந்திரகுல சமுதாயத்துக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு, அந்த வரலாறு தெரியாமல் வந்து சுப்பிரமணிய சாமி இருக்கின்றார். அவர் தமிழ் சமுதாயத்தை மோதலாம், ஜெயலலிதா அவர்களை மோதி பார்க்கலாம், ஆனால் தேவேந்திரகுல சமுதாயம் டாக்டர் ஐயா அவர்களை மோதி கால் கொண்ட முடியாத அளவுக்கு தேவேந்திர மக்கள் இறங்கி விடுவார்கள். டாக்டர் ஐயா அவர்களுக்கு ஆணையங்களை கட்டுப்பட்டு ஒழுங்காக சுப்பிரமணிய சாமி தேவையில்லாத சுப்பிரமணிய சாமி வன்மையாக கண்டிக்கின்றோம். உரையை முடித்துக் கொள்கிறேன்.